கேபிஎல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தலை பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு டிரேடரும் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆறு விதமான பங்குகள், அதாவது ஆறு வகையான பங்குகள் சொல்லலாம், இல்ல ஆறு கேட்டகரிஸ் சொல்லலாம். ஓகே, நான் பிஎஸ்சில எடுத்தினா கிட்டத்தட்ட 4500 ட்ரேடபிள் ஸ்டாக்ஸ் இருக்கு, என்எஸ்சில ஒரு 1600 ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்ப இந்த 4600 ஸ்டாக்ஸ் எப்படி பிரிக்கலாம், அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு விதமா பிரிக்கலாம். ஓகே, சோ இது நம்பர் ஒன்னு. இது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதை நீங்க தெரியும் போது நான் வந்து ஒரு ரிசெஷன் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு COVID-19 சிச்சுவேஷன்ல எந்த பங்குகளை நான் ட்ரேடுக்கு தேர்ந்தெடுக்கணும், எந்த பங்குகள் வந்துட்டு இந்த மாதிரி சமயத்துல வந்து அதிகமா வந்து மேல போகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 30 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த 30 ஸ்டாக்ஸ்ல இப்ப வந்து எப்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும், எந்தெந்த இந்த மாதிரி COVID-19 சிச்சுவேஷன்ல இந்த பங்கு எல்லாம் வச்சிருக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும், இந்த கேட்டகரி ஆஃப் பங்குகள் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த முடிவுகள் எடுக்க முடியும். முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ணுடைய கேபிஎல் சேனல் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம தொடர்ந்து வந்து எல்லா வீடியோக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, August 15th அப்ஸ்டாக்ஸ்னுடைய ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் நிறைவேற நிலையில இதை பயன்படுத்தியும் சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்க 1 மில்லியன் கிளைண்ட்ஸ் அச்சீவ் பண்ணதனுடைய செலிப்ரேஷனா ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு ஒரு புது ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. போன மாசம் மணி கண்ட்ரோலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தாங்க, இப்ப பாத்தீங்கன்னா இலேர்ன் மார்க்கெட்ஸ்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த இலேர்ன் மார்க்கெட்ஸ்ல ஒரு கோர்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மேட் ஈஸி அப்படிங்கிற கோர்ஸ், பிகினர்ஸ்னுடைய எல்லா விதமான டவுட்டையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த கோர்ஸை வந்து இந்த நீங்க ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால, இட் இஸ் சம்திங் லைக் ஐசிங் அந்த கேக் சொல்லுவாங்க, அதாவது கரும்பு தின்ன கூலி அப்படின்னு சொல்லிட்டு, அக்கௌண்டும் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, இதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ் வந்து நீங்க 3 வருஷத்துக்கு பயன்படுத்தலாம், அதனுடைய வேலிடிட்டி 3 வருஷம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 விதமான பங்குகள் நம்ம பார்க்க போறோம் சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவராலா லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு 1500 ஸ்டாக்ஸ் என்எஸ்சி, அதுக்கப்புறம் 4500 ஸ்டாக்ஸ் பிஎஸ்சின்னு எடுத்துட்டா அதிகபட்சமான ஸ்டாக்ஸ் இந்த 4500 எப்படி வந்து இந்த பங்குகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். வாட் ஆர் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதே டைத்துல வந்து எதெல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இப்ப இருக்கு ஓவரால் லிஸ்ட்ல அப்படிங்கறதையும் அந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ இருந்தாலும் ஷார்ட்டா ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒவ்வொரு செக்டர்லயும் மார்க்கெட் லீடரா இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும், அதாவது ஹிஸ்டரி வந்து நல்ல ஹிஸ்டரி இருக்கும், அதுக்கப்புறம் இட்ஸ் எ லார்ஜர் கம்பெனிஸ், இந்த பங்குகள் தான் இன்னும் சொல்ல போனா இண்டெக்ஸே வந்துட்டு திருப்பி போடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குகள் மேல இருந்துச்சுன்னா நிப்டி நிப்டி சென்செக் இந்த மாதிரி இண்டெக்ஸ் மேல ஏறும், பங்குகள் கீழே இறங்கிச்சுன்னா இந்த இண்டெக்ஸும் கீழே இறங்கும். ஓகே, அப்படிப்பட்ட பங்குகள் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ஓகே, இந்த ப்ளூ சிப் அப்படிங்கிற பேர் எதுல இருந்து வந்துச்சு, இந்த கேஷோ அப்படிங்கிற அந்த கேம்ல இருந்து வந்துச்சு அப்படிங்கறத நம்ம சொன்னோம். ப்ளூ சிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்கிற எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஹிஸ்டரி உள்ள பங்குகள், இது எல்லாரும் வச்சுக்கணும் ஆசைப்படுற பங்குகள், அதனாலதான் இது ஆல்வேஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். சரி, என்ன ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ரெண்டு மூணு சொல்லுங்களேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டிசிஎஸ், HDFC, ஐடிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே வந்துட்டு மார்க்கெட் லீடர்ஸ் பங்கு எல்லாமே ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ஓகே, ரெண்டாவது ஸ்டாக்ஸ் க்ரோத் ஸ்டாக்ஸ். ஓகே, அதாவது க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம போர்ட்போலியோல க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கணும் ஆசைப்படுவோம். காரணம்னா, இது வந்து மார்க்கெட்னுடைய க்ரோத்தை தாண்டி வந்து இதனோட க்ரோத் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து என்ன சொல்ற, நம்ம போர்ட்போலியோ நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதை தாண்டி வந்துட்டு அதனுடைய ரேலியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சொல்லலாம். ஓகே, இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு, இப்ப இந்த ரீசெண்டா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நடந்த ரேலி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் ஆன ஃபியூச்சர் வந்து ஜியோ மார்ட், அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்துட்டு எல்லா கிரானா ஷாப்ஸ், அதாவது வந்து சின்ன சின்ன பெட்டிக்கடை இது வரைக்கும் வந்து எல்லாமே வந்து நெட்ஒர்க்கிங் பண்ண போறான்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஆன்லைன் பிசினஸ் ஃபுல்லா அதிகப்படுத்த போறான்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது அது வந்து என்ன சொல்றது, அதிகமான அளவில் எதிர்பார்க்கப்படுது மக்களுடைய மத்தியில வரவேற்பு. ஓகே, காரணம் என்ன, அதுதான் ஃபியூச்சர் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்பயும் பாத்தீங்கன்னா, இந்த COVID-19 நம்ம அதிகமான சேல்ஸ், இப்ப ரீசனா வந்து எஸ்டர்டே வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஈவன் இன்னைக்கு வந்து தொடர்ந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு, அமேசானுடைய அந்த பிரைம் சேல்ஸ் அப்படிங்கிற கிட்டத்தட்ட
இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஹைலி ஆக்சுவலி க்ரோத் ஸ்டாக்கா. ஸோ மூணாவது ஸ்டாக் எடுத்தா டிஃபென்சிவ் ஸ்டாக். டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படிங்கும்போது மார்க்கெட் எந்த டைரக்ஷனா போயிட்டு இருக்கும், மேல வேணா போட்டோம் கீழே வேணா போட்டோம் அது பாட்டு அது வேலை செஞ்சுட்டு இருக்கும், அதுதான் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். என்ன டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும்னா லெஸ் சென்சிட்டிவ் டு மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது ஒரு ப்ரொவைட் ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ். எதை வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய பொதுவாக கம்பெனிகள்ங்கிறது என்னது, மக்களுக்கு தேவையான அதாவது பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்றதா கம்பெனி இல்லையா. அந்த கம்பெனி வந்துட்டு பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள், அந்த பொதுமக்கள் தேவையான பொருட்களை எடுத்து பொருட்களை எடுத்துட்டீங்கன்னா எசென்சியல் நான் எசென்சியல் சொல்லிருக்கு, அதாவது வந்து நைஸ் டு ஹேவ் மஸ்ட் டு ஹேவ் சொல்லிட்டு. அப்போ அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர் அதாவது மருந்துகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதாவது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வந்து எடுத்துட்டீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா 365 நாளும் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ அதாவது வாழ்க்கைக்கு தேவையான இன்றியமையாத விஷயங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இன்றியமையான விஷயங்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் சொல்லலாம். இன்னொரு ஸ்டாக்ஸ் இருக்கு, அது என்னங்கிறது உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் லைக் நைஸ் டு ஹேவ், இது இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது அடுத்தது அதை நான் சொல்றேன். சரி, இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக் எடுத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், யூட்டிலிட்டிஸ், இன்சூரன்ஸ், நீங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து எடுத்தீங்கன்னா பவர் ஸ்டாக்ஸ், இன்சூரன்ஸ், இதெல்லாம் நல்ல பீக்ல போயிட்டு இருந்த கொரோனா டயத்துல கோவிட் 19. காரணம் என்னன்னா இந்த டயத்துல அன்சர்டன்டி இருக்க எல்லாரும் இன்சூரன்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி மருந்து எடுத்துட்டீங்கன்னா மருந்து ஏன் கெமிக்கல் போயிட்டு மருந்து தயாரிக்க ஏபிஐ ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரியன்ஸ் சொல்லுவாங்க, இந்த கெமிக்கல் தேவைப்படும். இந்த கெமிக்கல் தயாரிக்கிற கம்பெனிகள் வந்துட்டு இந்த கண்டிஷன்ல இந்த சிச்சுவேஷன்ல நிறைய வந்து மேல போயிட்டு இருக்கு. ஃபார்மா ஸ்டாக் மேல போயிட்டு, ஏன்னா இதோட கன்சப்ஷன் அதிகம். ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிட் 19 டெஸ்ட்டுக்கும் வந்து நம்ம கன்சியூமர் யூஸ் பண்றோம், அந்த டெஸ்ட் பண்றதுக்கு அதெல்லாம் யார் தயாரிக்கிறா, இந்த ஃபார்மா கம்பெனி. அந்த ஃபார்மா கம்பெனி தயாரிக்கிறதுக்கு யார் வந்து கெமிக்கல் மருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த கெமிக்கல் செக்டர்ஸ். அதனாலதான் இந்த கம்பெனிகள்லாம் இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஏறிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ். ஓகே, இதுதான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்து வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் மைண்ட்ல வச்சுங்க, இட் இஸ் மஸ்ட் டு ஹேவ், இது இல்லாம நம்ம வாழ முடியாது. அந்த விஷயங்களை தயாரிக்கிற அந்த பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக். அடுத்த சிக்னிக்கல், இது இல்லாம நம்மளால வாழ முடியும், இது இருந்தாதான் வாழ முடியும் அப்படிங்கிறது கிடையாது. வித்தவுட் திஸ் ஆல்சோ வி கேன் லீவ். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏர்லைன், எப்படி வந்து இது இயங்கும் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன், ஒரு மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் படு பாதாளத்துக்கு கீழே போகும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏர்லைன்ஸ். ஓகே, ஸோ ஏர்லைன்ஸ் வந்து ஃபர்கட் அபவுட் கோவிட் 19, நார்மலாக வந்து எப்போ நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அதிகமான காசு புழங்கும் போது தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரிசர்ஷன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அன்சர்டன் சுச்சுவேஷன் வரும்போது ஏர்லைன் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஓகே, ஆட்டோமோட்டிவ், ஈவன் வந்து நம்ம கார் எப்போ வாங்குவோம் அப்படின்னா நம்மளுடைய தேவையை மீறி வந்துட்டு நமக்கு வந்து லக்ஸரி காருங்கிறது நெக்ஸ்ட். ஓகே, அப்போ அத்தியாவசியங்கிறது ஒன்று இருக்குது, அதை தாண்டி சில லக்ஸரி அப்படிங்கும்போது அதிகமான கார் சேல் ஆகும், ஆனால் அதிகப்படியான சேல் ஆகாது. அந்த பீட்டா அதிகமா இருக்கும். பீட்டாங்கிறது நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன், என்னன்னா அதிகமா வந்து ஸ்டாக் வந்து வெளியில வந்துட்டு உள்ள போச்சுன்னா அப்படின்னு நடத்துறோம், அதிகமா விற்கப்பட்டு வாங்க போச்சுன்னா பீட்டா அதிகமாயிடும். சோ பீட்டாங்கிறது ஹை பீட்டா அப்படின்னா மோர் தென் ஒன்னு, மார்க்கெட் வந்து ஒன்னு எடுத்துட்டுனா ஒரு மடங்கை தாண்டி வந்து அது மேல போகும், மார்க்கெட்டை தாண்டி போகும். அதே மாதிரி வந்து கீழே போகும் 1.5 times, மார்க்கெட் மேல போச்சுன்னா ஒரு மடங்கு போச்சுன்னா இது 1.5 times மேல இறங்கும், மார்க்கெட் கீழே போச்சுன்னா இது 1.5 times கீழ இறங்கும். இதுதான் வந்து இது ஹை பீட்டா. ஜென்ரலா லோ பிஇ, இது ரொம்ப ஈஸியா வந்து மேல கொண்டு போகும் அந்த பிரைஸ், அதை earnings அதிகமாகும் போது அதே மாதிரி கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அதிகமாக ட்ரேடபிள் ஸ்டாக்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டாக்ஸ் பென்னி ஸ்டாக்ஸ். ஓகே, ரிஸ்கி மேனிபுலேஷன். பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் 20 rupees, இது காலப்போக்கில் வந்து இந்த அமௌண்ட்டை மாறுபடும். ஸோ இந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் லெஸ் தென் 20 rupees எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் சொல்லுவோம். என்ன இந்த பென்னி ஸ்டாக்ஸ்னுடைய பிரச்சனை அப்படின்னா இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அதாவது ஹைலி வாலட்டைல், ஏன்னா இந்த ஸ்டாக்னோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு யாராலையும் வாங்க முடியும். மோரலஸ் பார்த்தீங்கன்னா செல்ல
நேரத்துல பெண்டிங் ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு எஸ் சில ஸ்டாக் வந்து வேல்யூ இருக்கும், அப்படி இல்லாத கம்பெனி மெஜாரிட்டி ஆஃப் பெண்டிங் ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வில் நாட் பி தேர். அதான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ஈவன் ப்ரமோட்டரோல வெளியில உள்ள நினைச்சவங்க பாத்தீங்கன்னா நிறைய எஸ்எம்எஸ் வந்துட்டு சில ஸ்டாக் திடீர்னு மேல ஏறும், திடீர்னு கீழே இறங்க, ஏன் சார் மேல ஏறிச்சு செவன் என்ஆர் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் உத்தியோக் அப்படிங்கிற சில கம்பெனி எல்லாம் இதுக்கு வருது மேல ஏறிச்சு சடனா கிட்டத்தட்ட கண்டினியூஸ் ஏறிச்சு ஒரே சமயத்துல கீழே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து ஈஸியா ஒரு எஸ்எம்எஸ் மூலமா கூட உங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்து தூண்டலாம். நீங்க என்ன நினைப்பீங்க, அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா சொல்லிட்டு ஒரு ரூபா இருந்தாலும் வேல்யூ வேல்யூ தான். ஓகே, ஸோ த பிரைஸ் இஸ் வாட் யூ பே, அஞ்சு ரூபா அப்படிங்கிறது பிரைஸ் இஸ் விட வேல்யூ இஸ் வாட் யூ கெட். வேல்யூ இல்லைன்னா எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கக்கூடாது. ஈவன் ஒரு ரூபா இருந்தாலும் ஒரு ரூபாய் நீங்க ஆயிரம் வாங்கினோட ஆயிரம் ரூபாய் இட் இஸ் சம்திங் யூஆர் புட்டிங் இந்த ஜங்க், அதாவது வந்து ஒரு குப்பையில தூக்கி போற மாதிரி அந்த மாதிரி நிலைமையில தான் ஆகும் இந்த மாதிரி பெண்ணி ஸ்டாக்ஸ். ஓகே, ஜென்ரலி பெண்ணி ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க அன்லஸ் அதர்வைஸ் தேர் இஸ் எ வேல்யூ இன் இட். ஓகே, ஸோ பெண்ணி ஸ்டாக் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. தென் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஹை இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் இருக்கும், அதாவது வந்து அதனோட க்ரோத் வந்து அதிகமா இருக்கும். அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்கிற பணம் வந்து திருப்பி தேவைப்படாது. காரணம் என்னன்னா ஆல்ரெடி அந்த ஒரு நல்ல ஒரு ஃபேக்டரி செட் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, இதுக்கப்புறம் ஒன்னும் வளர்ச்சி அடையறதுக்கு அந்த கம்பெனி வளர்க்கறதுக்கு ஒன்னும் தேவைப்படாது. ஆல்ரெடி மெச்சூர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி வந்து ஒரு 58 வயசு வந்து ரீச் ஆன பிறகு இதுக்கப்புறம் அவருக்கு ஒன்னும் க்ரோத் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஒன்றும் பண்றதுக்கு இருக்காது. எஸ் ஆபியஸ்ல அவங்க பிசினஸ் எல்லாம் க்ரோ ஆயிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொக்கோ கோலா. ஓகே, ஸோ கொக்கோ கோலா பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படாது. ஆல்ரெடி நல்ல ஃபேக்டரி இருக்கும், அவங்க வந்து அந்த டைமிங்ல வந்து ஷிஃப்டையோ இல்ல வந்து என்ன சொல்றது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா மார்க்கெட் தேவையானதை கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து வர்ற பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான அந்த ஏர்ன் பண்றத மக்களுக்கு திரும்பி வந்து டிவிடெண்டா கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா டிவிடெண்ட். இந்த கம்பெனி எல்லாமே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கும். ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கும் போது ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டரை வச்சு டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மோர் தென் 20%. ஸோ 15% இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. காரணம்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது திருப்பி திருப்பி பணம் வந்துகிட்டே சேர்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பேங்க் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி, ஏன்னா அவங்க திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணல, அப்போ கேஷ் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றது டிவிடன் ஸ்டாக்ஸ். எதுலாம் டிவிடன் ஸ்டாக் எக்ஸாம்பிள் எடுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் டிசிஎஸ் எடுத்துங்க ஒரு ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனிக்கு திருப்பி வந்து ஒரு மெஷினரிஸ் கிடையாது, ஆஃபீஸ் வந்து ரெண்டர்ல எடுத்திருப்பாங்க, ரெண்ட் பே பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸ் அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா. அப்போ அவங்களுக்கு கேஷ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் டிசிஎஸ் வந்து நல்ல ஒரு டிவிடன் வந்து கொடுக்க முடியுது கண்டினியூஸா. இவன் வந்து டாடா டிசிஎஸ் வந்து டாடா குரூப், டாடா குரூப்ல எல்லா கம்பெனியும் டிவிடன் கொடுக்குறாங்க இல்ல, ஏன்னா டிசிஎஸ் அந்த மாதிரி ஒரு பிசினஸ், அதனால தொடர்ச்சியா டிவிடன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் டிவிடண்டே கிடையாது. ஓகே, ஐடிசி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் நல்ல டிவிடன் பேயிங் கம்பெனிஸ். ஸோ ஓவராலா இன்னைக்கு நம்ம எத்தனை விதமான பங்குகள் பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், ரெண்டாவது வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ், மூணாவது வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், நாலாவது வந்து சிக்லிக்கல் ஸ்டாக், அஞ்சாவது வந்து பென்னி ஸ்டாக்ஸ், ஆறாவது டிவிடன் ஸ்டாக்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்த ஸ்டாக்கை எந்த விதமான காலகட்டத்தில் நான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வியூவில் பார்க்குறது, அந்த அடிப்படையில் நம்ம செக்டர் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு இதுக்கு பயன்படும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது பயன்படும். சரி, இன்னைக்கான கியூஎன் டைம் குவஸ்டின் என்ன, அக்கார்டிங் டு அவர் ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளீஸ் லிஸ்ட் அவுட் நேம் ஆஃப் சம் சிக்ரிக்கல் ஸ்டாக் வித் ரீசன். எது சிக்ரிக்கல் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது தன்னுடைய நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத, அதாவது நைஸ் டு ஹாவ், இதெல்லாம் சிக்லிக்கல் ஸ்டாக் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சிக்லிக்கல் கம்பெனியை துறையை சார்ந்த பங்குகளுடைய பெயர்களை வந்து கீழே கொடுங்க. எதனால அது சிக்லிக்கல் ஸ்டாக் சொல்றீங்க அப்படிங்கிற ரீசனை சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் நல்ல தகவல் அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.